இயக்குனர் பிரியாவி இயக்கத்தில் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் Z5 ஆப்பில். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாக சைதன்யா அவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாட்களாக ரொம்பவே வைரலாக வந்து பரவிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து மக்களுமே வந்து ஓகே மேபி இருக்கலாம், அதான் சமந்தா அவர்களை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாருல, ஸோ இப்போ கண்டிப்பாக நாக சைதன்யா அவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நாக சைதன்யா அவர்கள் வந்து முற்றுப்புள்ளியும் வந்து வச்சிருக்காரு. அதே சமயம் சமந்தா அவர்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணி அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டோன்ட் எவர் மிஸ்டேக் மை சைலன்ஸ் ஃபார் இக்னோரன்ஸ், மை காம்னஸ் ஃபார் அக்செப்டன்ஸ், மை கைண்ட்னஸ் ஃபார் வீக்னஸ். அதாவது வந்து நான் சைலண்டா இருக்கேன், காமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்க தப்பா வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி என்னோட கைண்ட்னஸ் தான் வந்து என்னோட வீக்னஸா இருக்கு, அண்ட் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கு, நான் எப்பவும் இதே மாதிரி இருந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டை வந்து போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நாங்க வந்து அபிஷியலா பிரிஞ்சிட்டோம் அப்படின்லாம் வந்து அறிவிச்சிட்டோம், ஆனா நாங்க இன்னும் டிவோர்ஸே வாங்கல. அது மட்டும் இல்லாம நானும் சமந்தா அவர்களும் இப்போ வந்து பிரிஞ்சிருக்கோம் அபிஷியலா, அவ்வளவுதான். மத்தபடி இன்னும் டிவோர்ஸ் வந்து வாங்கல, இன்னும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து முடிக்கல, அதுக்குள்ளே நீங்க தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அதாவது எனக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்லாம் சொல்லிட்டு ப்ராப்பரா டிவோர்ஸே வாங்காம எப்படி வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம நாக சைதன்யா அவர்கள் இப்போ அந்த ரூமர்ஸ்க்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இந்த விஷயங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பலருமே இதை பத்தி அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அஜித் அஜித் ஆகட்டும், திரு விஜய் ஆகட்டும், இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கான நேரம் ரொம்ப கம்மியாக தரும். ரெண்டாவது ஒரு ஸ்டார்டம் டைரக்டர் ஆயிடுறாரு அவர். அந்த ஸ்டார்டம் டைரக்டர் ஆகும்போது ரெண்டு கொம்பு நமக்கு தெரியாமல் முளைக்கும், நமக்கு தெரியாமல் தான், நம்மள தெரியாமல் நம்மளை கூட இருந்தவங்களே நம்மளை விட்டு விலகுவாங்க. சஜஷன் துணிஞ்சு சொல்கிறவங்க கூட யோசிச்சு யோசிச்சு சொல்லுவாங்க, சார் ஏதாவது தப்பாக எடுத்துக்கு வரான்ட்டு. இப்போ அவரும் ஐனோ அப்படின்றது வந்துடும், இந்த ரகுவரன் சொல்லுவார்ல ஐனோ 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 அப்படின்றது ஒன்று வந்துடும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய தவறுகள் வந்து சுட்டி காட்டுறது கூட சுற்றி இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு இட்டு கொடுத்த டைரக்டருக்கு வருவது உண்டு. இது எனக்கே வந்தது, அதனால தான் இதை நான் துணிஞ்சு சொல்கிறேன்.